இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம், வெல்கம் டு திருப்புமுனை. இன்றைய திருப்புனை நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதம் முழுக்க நம்ம புது ஆரம்பங்களை குறித்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம வாழ்க்கையில் எந்த பகுதியில் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வேணும்னு நினைக்கிறோமோ இல்லையோ, உறவுகளில் பல நேரத்தில் நம்மளுக்கு முதலேருந்து ஆரம்பித்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணும் இல்லையா. அது நம்ம அப்பா அம்மா கூட இருக்கிற உறவாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸ், இல்லை நம்ம நேசிக்கிறவங்க, கணவன் மனைவி, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். பல நேரங்களில் மாமனார் மாமியார் இவங்க கூட இருக்கிற உறவில் கூட ஒரு கசப்பு வந்துடும், இல்லை ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதுக்கப்புறமா அவங்க நம்மளுக்கு ஏதாவது தப்பு பண்ணுவாங்க, இல்லை நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணிவிடுவோம், ஏதோ ஒரு விதத்தில் அந்த உறவு கசப்பாக மாறிடும். அதுக்கப்புறம் பேச முடியாது, நார்மலாக இருக்க முடியாது, நம்ம மனசில் அது இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய உறவுகள் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? மறுபடியும் அவங்கக்கிட்ட பேசணும், இல்லை அதை நார்மலாகணும்னா என்ன பண்ணணும்? மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பித்தா நல்லாயிருக்குமே, இதெல்லாம் ரெண்டு பேருமே மறந்துட்டு மன்னிச்சுட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கிடச்சா நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறோம்ல. அதனால் உறவுகளில் தான் இந்த புது ஆரம்பம் பல நேரத்தில் தேவைப்படுது. இன்றைக்கி உறவுகளை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். எந்த ஒரு உறவாக இருந்தாலுமே எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாங்க, எப்போவுமே அக்ரி பண்ணிப்பாங்க அப்படின்லாம் இல்லை. பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அன்யோன்யமாக இருக்கிற தம்பதிகளாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பாயிண்டில் ஒரு சண்டை வந்திருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் அப்போவும் ஒன்றா இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்னா தான் அது எவ்வளோ ஸ்ட்ராங்னு சொல்ல முடியும். சண்டையே வரல அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. எவ்வளோ சண்டை வந்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் மன்னிச்சுட்டு ஒன்றா இருக்கும் அப்படின்றது தான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லையா. சரி, இன்னைக்கு இதை பற்றி பேச போகிறோம். அண்ட் நிகழ்ச்சியில் முதல்ல இப்போ ஒருத்தருடைய சாட்சியை கேட்க போகிறோம், ரோஹித்தினுடைய சாட்சி. ரோஹித்துக்கு சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மாவோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அன்புக்காக ஏங்கியிருக்காரு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா அதுவே கசப்பாக மாறிடுச்சு. பெருசான பிறகு அப்பா அம்மாவை அவரால் மன்னிக்க முடிஞ்சதா, இப்போ அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத அவரே சாட்சியாக சொல்கிறாரு, பார்க்கலாம். எனக்கு அப்போ ஒரு 3-4 வயசு இருக்கும். என் அப்பா அம்மா என்னை ஏன் கைவிட்டாங்க அப்படின்ற கேள்வி எனக்கு இருந்தது. நான் அப்போ லுடுக்கியில் தான் இருந்தேன். நான் என்ன தப்பு பண்ணேன், என்கிட்ட என்ன குறை இருந்தது, அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு எங்கள் அப்பா அம்மா என்னை விட்டு போனாங்க இன்னி வரைக்கும் தெரியல. ஏன் அப்படி நடந்துச்சுன்னு புரியல. நான் குழந்தைகள் காப்பகத்தில் இருக்கிறப்ப என்ன மாதிரி நிறைய பிள்ளைங்களும் அங்கே இருந்தாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள்லாம் லுடுக்கிக்கு போவோம், பிள்ளைகளை பார்க்குறதுக்கு பேரண்ட்ஸ் வருவாங்க. அங்கே எங்களுக்கு ஸ்வீட்ஸு, ட்ரெஸ்கள், இன்னும் பொருட்கள் இப்படி நிறைய எங்களுக்கு கொடுப்பாங்க. அங்கே ஒரு வயசான பெண்மணியும் என்னை பார்க்க வந்துட்டு இருந்தாங்க. அவங்க எனக்கு 20 ரூபாய் கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட வேறு எந்த ஒரு விஷயமும் நான் பேசுனது கிடையாது. அதை வாங்கிக்கிட்டு நான் அப்படியே திரும்ப வந்துடுவேன். என்னை பார்க்க என் பேரண்ட்ஸ் வரலையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. சில்ட்ரன்ஸ் ஹோமில் இருக்கிற மேட்டன், வார்டன் இவங்கெல்லாம் தான் எனக்கு அப்பா அம்மா மாதிரி ஆகிட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, குறிப்பாக அந்த காப்பகத்தோட டைரக்டர் மிஸ்டர் கோர்னாட்டெல்லா, அப்புறம் ஆட்டிட்டெல்லா, இவங்க தான் எனக்கு அப்பா அம்மாவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா என்னை ஏன் கைவிட்டுட்டாங்கிற யோசனையே எனக்கு வந்ததே இல்லை. ஆனாலும் கண்டிப்பாக ஒரு சின்ன வெறுப்பு இருந்தது எனக்கு. தன்னோட இந்த வேதனையோட ரோஹித் தன்னோட அதிகமான நேரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட கூட ஜெப வாழ்க்கையிலையும் ஆராதனை மற்றும் படிப்பிலையும் தர ஆரம்பிச்சாரு. ஒரு முறை அவரோட அம்மா அப்பா அவரை எதுக்காக விட்டுட்டு போனாங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. நாட்கள் போக போக நானும் கொஞ்சம் வளர்ந்தேன், புரிஞ்சுக்கிற பக்கம் வந்துச்சு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது என் அப்பா அம்மா ரெண்டு பேருமே தொழுநோயால பாதிக்கப்பட்டவங்க. அதை என்னால யாருக்கிட்டையும் சொல்லவே முடியலை. என்னோட மனசுலேயே அதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன நடந்தது, அது சரியாகுமா இல்லையா இப்படின்னு பல கேள்விகள் எங்கள் உள்ள இருந்தது. ஆனால் என்னோட பிள்ளையோட எதிர்காலம் கெட்டு போயிடக்கூடாது, அவன் ஒரு நல்ல இடத்துல வளரட்டும், நல்ல இடத்துல படிக்கட்டும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. இப்படி ஒரு மிகப்பெரிய தியாகம் அவங்க செஞ்சுருக்காங்க. நான் என்னோட எல்லா விஷயங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் வச்சேன்.
ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நல்லா தெரியும். நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், அவருக்கு முன்னாடி மன்றாடி ஜெபம் பண்ணேன். என்னோட மனசில் இருந்த அந்த தவறான எண்ணத்துக்காக நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த நேரம் நான் வெளியே வந்தப்போ என் மேலே இருந்து ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி நான் உணர்ந்தேன். ஏன்னா அவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நானும் அதைத்தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு மிகப்பெரிய வேதனையில் இருந்து வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எந்த பாரமும் இல்லை. தன்னோட அப்பா அம்மா கிட்ட முதல் முறையாக அவர் தன்னோட 10ஆம் வகுப்பு படிப்பை முடித்தப்போ தான் பேசினார். அப்பா, நான் பாஸ் ஆயிட்டேன்னு என் வீட்டுக்கு ஃபோன் போட்டு சொன்னது தான் நான் முத முதல் அப்பாகிட்ட பேசினது. அவங்க எந்த பதிலும் தரலை, ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே புரியலை. மறுநாளும் நான் ஃபோன் போட்டு நான் பாஸ் ஆயிட்டேன்னு சொன்னேன். உடனே என்னோடய அம்மா அப்பா, மகனே நீ எங்களை முத முறை அம்மா அப்பான்னு கூப்பிட்ருக்க, என்னோட மக நீ. என்ன முத முறையா அம்மான்னு கூப்பிட்டுருக்கேன்னாங்க, அது எனக்கு புரிஞ்சுது. எத்தனை வருஷம் அவங்க இதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு. என்னோட பையன் எப்ப என்ன அம்மான்னு கூப்பிடுவான், அப்பான்னு கூப்பிடுவான். இன்னொரு விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு, எனக்கு 20 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த வயசான அம்மா வேற யாரும் இல்லையா, என்னோட சொந்த பாட்டியா. நான் அவங்கள பார்க்கணும்னு நினைச்சப்ப அவங்க உயிரோட இல்லை, இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு புது வாழ்க்கையோட ஆரம்பம் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் வாழ்க்கையில முன்னேற்றம் மட்டும்தான் இருந்தது. என்னோட பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போடணுங்கிறது தான் என் அப்பா அம்மாவோட ஆசையா இருந்தது. நான் +2 முடிச்சதுக்கப்புறம் டிகிரி பண்ணேன், BDSல அட்மிஷன் போட்டேன், BDH பண்ணேன், அதோட BAவும் பண்ணேன். அப்புறம் நான் ஸ்பாட்ஸில் MScSம் பண்ணேன். அப்புறம் நான் இப்போ சமீபத்தில் 2019 என்னோடய PhDயும் முடித்தேன். என்ன நினச்சி எங்கள் அம்மா அப்பா கண்ட கனவை நான் நிறைவேற்றி வச்சுட்டேன். நான் சொல்லணும்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் எனக்கு ஆதரவாக இருந்தார், வேறு யாரும் கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். பைபிளில் சின்ன வயசுலேருந்து எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் இருக்குது, அது உபாகமம் 28:14. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தார், கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இன்றைக்கி நான் எல்லாரையும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸை நான் ரொம்பவே உற்சாகப்படுத்துகிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கைங்கிறது வரும். நீங்கள் அவரோட ஊழியத்தை செய்ய உங்களை அவர் அழைச்சிருக்கிறதுனால எப்பவுமே உங்களை உயர்த்தி தான் வைப்பார், கீழே வைக்க மாட்டாருங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரோஹத்தினுடைய சாட்சியை கேட்டோம் இல்லையா, அவங்க அப்பாவுடைய நிலைமை அம்மாவுடைய நிலைமை அவருக்கு தெரியாமல் இருந்தது. அதனால அவருக்கு அவங்க அப்பா அம்மா மேலே கோபமும் கசப்பும் இருந்தது. எப்போ உண்மை தெரிஞ்சதோ அப்போ அவரால் அவங்க அப்பா அம்மாவும் மன்னிக்க முடிஞ்சுது. இப்போ மன்னித்த பிறகு அவருக்கு அது ரொம்ப சுதந்திரமான ஒரு ஃபீலிங். பல நேரங்களில் மற்றவர்களை மன்னிக்காமல் அவங்க மேலே கசப்பும் கோபமும் வச்சுருந்தோன்னா நமக்கு தான் அது வந்து கெடுதலாக இருக்கும், ரொம்ப பாரமாக இருக்கும், ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கும். நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கும் போது யூ லெட் கோ, உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, மனசுலேருந்து ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மற்றவங்களை மன்னிக்கணுன்னாலும் சரி, இல்லை மற்றவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினச்சாலும் தயங்காமல் அதை முதல்ல பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்மளுடைய ஈகோ அதுக்கான இடத்த விடவே விடாது. நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ரைடு, ஒரு ஈகோ இருக்குது. ஸோ மன்னிப்பு கொடுக்கறதும் மன்னிப்பு கேட்குறதும் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. அதனால தான் பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னா, தேவன் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு இந்த மன்னிப்பு ரட்சிப்பு அப்படின்றத வந்து தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு ஒரு கிஃப்டாக. நம்மளால் மற்றவங்களுக்கு அதை கொடுக்க முடியணும் அப்படின்னு சொல்லி. உறவுகளை பொறுத்த வரைக்கும் பல நேரத்தில் பிரச்சனை வர்றது எதனால் அப்படின்னா, நம்மளுடைய கண்ணோட்டம் புரிதல் இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நம்ம எல்லாருமே தனித்தனி இண்டிவிஜுவல்ஸ் இல்லையா. ஸோ நம்மளுடைய சிந்தனைகள், நம்ம எப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இல்லை யோசிக்கிறோம் அப்படின்றதும், எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதும் வேறு வேறு மாதிரி இருக்குது. நம்ம எல்லாருமே எல்லாரையுமே ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவோம். இவங்க இப்படி தான், அவங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே அவங்கள ஜட்ஜ் பண்ணிடுறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன். ரெண்டு பேர் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னால் ஒருத்தர் வந்து நொண்டி நொண்டி நடந்து போயிட்டு இருந்தார்.
பின்னால் வந்த ரெண்டு பேர் அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன். முன்னால் போகிறவர் ஏன் இந்த மாதிரி நொண்டி நொண்டி நடக்கிறார் அப்படின்னு சொல்லி, அதில் ஒருத்தர் சொன்னார் அவருக்கு காலில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், அடிபட்டிருக்கும், அதனால தான் அவர் வந்து சரியாக அவரால் நடக்க முடியல, நொண்டி நொண்டி நடக்கிறாரு அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் சொன்னார், இல்லை இல்லை காலையாக இருக்காது, இடுப்பில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், அதனால தான் பாரு அவரால் ஒரு சைடு காலை வந்து சரியாக வைக்கவே முடியல, அவருக்கு வந்து இடுப்பில் ஏதோ பிரச்சனை, அதனால தான் அவர் அந்த மாதிரி நொண்டி நடக்கிறாரு அப்படின்னு சொன்னார். ஒரே விஷயத்தை இவங்க ரெண்டு பேரும் இப்படி பார்த்தாங்க இல்லையா. அப்போ என்ன யோசிச்சாங்க, சரி நம்ம அவர்கிட்டே போய் என்ன பிரச்சனைன்னு கேட்டுருவோமே, அப்போ நம்ம ரெண்டு பேர் சொன்னதில் எது சரின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு முன்னால் போயிட்டு இருந்தவர்கிட்ட ஃபாஸ்ட்டாக நடந்து போய் அவரை நிறுத்தி கேட்டாங்க, உங்களுக்கு காலில் பிரச்சனையா இல்லைனா இடுப்பில் பிரச்சனையா, ஏன் இப்படி நொண்டி நொண்டி நடக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், எனக்கு காலிலையும் பிரச்சனை இல்லை, இடுப்புலையும் பிரச்சனை இல்லை, என்னோடய செருப்பு பிஞ்சு போச்சு, அருந்த செருப்பை என்னால் போட்டுட்டு நடக்க முடியல, அதனால் அதை நான் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு நடந்து போகிறேன், செருப்பு தைக்கிறவங்க எங்கேயாவது இருக்காங்களா நான் தேடிக்கிட்டே மெதுவாக போகிறேன், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னார். நம்மெல்லாம் கூட இந்த மாதிரி தான் இல்லை. ஏன் இந்த ஸ்டோரியை நான் சொன்னேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே நினைக்கிறது பல நேரத்தில் தப்பாக தான் இருக்குது, நம்ம ஏதோ நினைக்கிறோம் பட் அது உண்மையாகவே கூட இருக்காது சில நேரத்தில். இந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்டே ஸ்ட்ரெயிட்டாக போய் பேசி விசாரித்து எது தான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணோன்னா பாதி நேரத்தில் பிரச்சனை தீர்ந்துடும், ஆனால் நம்ம அப்படி பண்ணுறதே இல்லை. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் அறுந்து போன உறவுகளாக எதெல்லாம் இருக்குது? ஒரு செருப்பு பிஞ்சிடுச்சுன்னா எப்படி சரி பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். வாழ்க்கையில் எல்லா புரோக்கன் ஐட்டம்ஸையும் சரி பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்குது. ஆனால் ஒரு உறவு அந்த மாதிரி புரோக்கனாக ஆகிடுச்சு இல்லைன்னா கசந்து போச்சு அறுந்து போச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறது ஏன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா நம்மளால் மன்னிக்க முடியல, அதனால தான். மன்னிப்பு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வாழ்க்கையில் எல்லா உறவுகள்லேயும், அது ரொம்ப பேசிக்கான விஷயம். நீங்கள் ஒருத்தரை உண்மையிலேயே நேசிக்கிறீங்களா, நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படின்றது எத்தனை தடவை அவங்கள மன்னிக்க நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்றதுல தான் இருக்குது. அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை அப்பா அம்மா பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது பல நேரங்களில் தட் இஸ் த மெஷர் ஆஃப் யுவர் லவ். அதனால தான் தேவன் வந்து நம்மளை அவ்வளோ நேசித்தார் அப்படின்றத எப்படி தெரியுமா காமிச்சார், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். எதுக்கு? நம்ம எல்லாருக்கும் மன்னிப்பு கிடைக்கணும், பாவத்திலிருந்து மன்னிப்பும் ரட்சிப்பும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. எபேசியர் 4:32, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த வசனம் சொல்கிறது போல் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் மன்னிக்க தயாராக இருக்கணும், அன்பாக இருக்கணும், தயவோடவும் இரக்கத்தோடவும் இருக்கணும். ஏன்னா தேவன் நம்மக்கிட்ட அதெல்லாம் தானே தருகிறார். அவரோட நம்ம உறவில் இருக்கும்போது அவர் நமக்கு என்ன கொடுக்குறார், அவர்கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறத நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. மற்றவங்களுக்கு முன்னால் நீங்கள் ஒரு சாட்சியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் மூலமாக கிறிஸ்துவை பற்றி மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மற்றவர்களை நேசிக்கிறதும் மன்னிக்கிறதும் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு இதை பற்றி தெரியணும் இல்லைனா ஜப உதவி வேணும்னா சிபிஎனுக்கு கால் பண்ணுங்கள். இல்லை கவுன்சிலிங் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கான ஸ்லாட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணலாம், இல்லைனா 9910401010 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வாய்ஸ் நோட் இல்லைனா மெசேஜ் கூட அனுப்பலாம். திருப்புமுனை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். குழந்தை பாதுகாப்பு. வெவ்வேறு நூல்களால் பின்னப்பட்ட குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களின் பள்ளத்தில் விழுவதில் இருந்து பாதுகாக்கிற ஒரு வலையாகும். அதோடு இந்த வலையில் இருக்கின்ற ஒவ்வொரு நூலும் முக்கியமானது. குழந்தை பாதுகாப்பு இடத்தில் கட்டப்பட்ட அந்த நூல் பிள்ளைகளுக்கு எதிராக எங்கேயும் குற்றம் நடப்பதற்கான வாய்ப்புகளை தடுக்கின்ற ஒரு தடுப்பாக இருக்கிறது. இரண்டாவது பாதுகாப்பு பிள்ளைகளுடைய முழுமையான பாதுகாப்பிற்கு சக்தி தருவதாக இருக்கிறது. மூன்றாவது கலந்து கொள்ளுதல் பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காக வெவ்வேறு மக்களை ஒன்று சேர்ப்பதாக இருக்கிறது. அடுத்து இந்த வலையில் இணைந்து இருக்கும் பங்குதாரர்களுடைய பங்கு உறுதிப்படுத்தப்படுவது. அதோடு முதன்மையும் ஏற்பாடுகளின் வாய்ப்புகளும் இதற்கு முழுமையான உருவத்தை தருகிறது. நீங்களும் CBN ஃபவுண்டேஷனுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காக இணைந்து இந்த பாதுகாப்பு வலையில் ஒரு பலமான கதவாக மாறலாம். நாமும் சேர்ந்து பிள்ளைகளுடைய பாதுகாப்பு வலையை பின்னலாம் வாருங்கள். வெல்கம் பேக் டு திருப்புமுனை. இன்றைக்கி நம்ம உறவுகளில் புது ஆரம்பம் வேணும் அப்படின்னா மற்றவர்களை மன்னிக்க நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்றது தான் பேசிகிட்டு இருக்கோம்.
மன்னிப்பு கேட்கறதுக்கும் மன்னிப்பு கொடுக்கறதுக்கும் நிச்சயமாக தேவனுடைய உதவி வேணும். அதுக்கு விசுவாசம் வேணும். தேவன் அவருடைய கிருபையை கொடுத்து பலத்தை கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் தைரியமாக போய் மற்றவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறதோ ஒரு உறவை சரி பண்ணுறதோ பண்ண முடியும். அதே மாதிரி தான் மன்னிப்பு கொடுக்கறதும், அதுக்கு வந்து நிறைய அன்பு வேணும். நம்மளால் அது முடியாது. தேவனுடைய அன்பு நம்ம இருதயத்தில் இருந்தால் தான் நம்மளால் மன்னிக்க முடியும். பல நேரங்களில் மற்றவங்க நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுவாங்க, அதுலேருந்து நம்மளால் வெளியவே வர முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள மன்னிக்கிறது அப்படின்றது ரொம்ப இம்பாசிபிள் தான் இல்லையா? சரி, இன்றைக்கி நம்மளுக்கான அந்த அன்பையும் பலனையும் கிருபையும் கொடுக்கறதுக்காக ஒரு புது ஆரம்பம் எந்த உறவில் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்காக உங்கள் கூட சேர்ந்து இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஜெபம் செய்வோம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உம்மால் வருகிறோம். இந்த நாளுக்காக உம்முக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். குறிப்பாக யாரெல்லாம் அவங்களுடைய ஏதோ ஒரு உறவில் புது ஆரம்பம் வேணும், ஏதோ ஒரு ப்ரோக்கன் ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த ஜெபத்தில் என் கூட சேர்ந்து இணைந்திருக்கிற அவர்களை நீர் அறிவீர். அவர்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய வாஞ்சை அந்த ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை நீர் அறிந்திருக்கிறீர். அவங்களுக்கு அந்த உறவில் ஒரு புது ஸ்டார்ட் தாங்க. மற்றவர்களை மன்னிக்கிறதுக்கான அன்பையும் பலனையும் தாங்க. அது மட்டும் இல்லை, மற்றவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா யாரெல்லாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்காங்களோ, மேபி அந்த கன்விக்ஷன் இல்லாமல் இருக்காங்களோ, அவங்க கூட நீர் இந்த ஜபத்தின் வேலையில் பேசும். அவர்களுடைய இருதயத்தில் நீர் அவங்கள கன்விக் பண்ணும். யார்கிட்ட போய் அவங்க மன்னிப்பு கேட்கணுமோ தைரியமாக கேட்கறதுக்கும் அந்த உறவை சரி பண்ணவும் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கொலோசியர் 3:13. ஒருவர் ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது போல் நம்ம எல்லாருமே குறை உள்ளவர்கள் தான். மனிதர்கள் யாருமே பர்ஃபெக்டாக இருக்கிறது இல்லை. ஸோ எல்லா உறவுலேயுமே நம்மளுடைய பார்ட்னரோ இல்லை நம்ம யாரோட அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோமோ அந்த மனிதர்கள் இம்பர்ஃபெக்டாக இருக்காங்க, அவங்களுக்கு குறை இருக்குது அப்படின்னா நம்ம சகிச்சுக்கணும். அந்த மாதிரி சகிக்கிறதும் விட்டு கொடுக்கறதும் மன்னிக்கிறதும் தான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் ரொம்ப அவசியம். சரி, புது ஆரம்பங்கள் அதுவும் ரிலேஷன்ஷிப்ஸில் இது தான் பேசிகிட்ருக்கோம் இல்லையா? சிபிஎன் ஃபவுண்டேஷன் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சேஃப்டிக்காக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக திருப்புனை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். குழந்தை பாதுகாப்பு, வெவ்வேறு நூல்களால் பின்னப்பட்ட குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களின் பள்ளத்தில் விழுவதில் இருந்து பாதுகாக்கிற ஒரு வலையாகும். அதோடு இந்த வலையில் இருக்கின்ற ஒவ்வொரு நூலும் முக்கியமானது. குழந்தை பாதுகாப்பு இடத்தில் கட்டப்பட்ட அந்த நூல் பிள்ளைகளுக்கு எதிராக எங்கேயும் குற்றம் நடப்பதற்கான வாய்ப்புகளை தடுக்கின்ற ஒரு தடுப்பாக இருக்கிறது. இரண்டாவது பாதுகாப்பு பிள்ளைகளுடைய முழுமையான பாதுகாப்பிற்கு சக்தி தருவதாக இருக்கிறது. மூன்றாவது கலந்து கொள்ளுதல் பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காக வெவ்வேறு மக்களை ஒன்று சேர்ப்பதாக இருக்கிறது. அடுத்து இந்த வலையில் இணைந்து இருக்கும் பங்குதாரர்களுடைய பங்கு உறுதிப்படுத்தப்படுவது. அதோடு முதன்மையும் ஏற்பாடுகளின் வாய்ப்புகளும் இதற்கு முழுமையான உருவத்தை தருகிறது. நீங்களும் சிபிஎன் ஃபவுண்டேஷனுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காக இணைந்து இந்த பாதுகாப்பு வலையில் ஒரு பலமான கதவாக மாறலாம். நாமும் சேர்ந்து பிள்ளைகளுடைய பாதுகாப்பு வலையை பின்னலாம் வாருங்கள். வெல்கம் பேக் டு திருப்புமுனை. உறவுகளில் புது ஆரம்பம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னு இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பிரேக்கில் பார்த்தீங்க இல்லையா, சிபிஎன் ஃபவுண்டேஷன் நம்ம நாட்டில் இருக்கிற குழந்தைகளுடைய சேஃப்டிக்காக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பிரேக்கில் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம நாட்டில் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே அவங்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அவங்களுடைய பாதுகாப்பை அச்சுறுத்தும் வகையில் நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ பாதுகாப்பு வளையம் ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இதுக்காக சிபிஎன் ஃபவுண்டேஷனில் சில்ட்ரன்ஸ் டே கொண்டாட்டங்களில் கூட இந்த மாதிரி விழிப்புணர்வெல்லாம் ஏற்படுத்தணும். அடிக்கடி இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம்.
குழந்தைகள் ஆலோசகர் சுப்பர்ணா டேவிட் அவர்கள் வந்து இந்த மாதிரி ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்டில் வந்தாங்க. ஒரு கொண்டாட்டத்தில் வந்து குழந்தைகளுடைய சேஃப்டியை பற்றி பேரண்ட்ஸ்க்கு, குழந்தைகளுக்கு, டீச்சர்ஸ்க்கு இந்த மாதிரி நிறைய பேருக்கு சொன்னாங்க. என்னெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்மளை கிண்டல் பண்ணுறப்ப எதுவுமே பேச முடியாது, நம்மளை கேள்வி கிண்டல் பண்ணுறாங்கன்ற பயம் இருக்கும், பேரண்ட்ஸ் கிட்டையும் இதை சொல்ல முடியாது, ஏன்னா ஜெனரேஷன் கேப் வந்துருது. எல்லாரும் எல்லா விஷயத்திலயும் திறமையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒருவேளை உங்களால யாருக்கும் உதவி பண்ண முடியலன்னா கேலி பண்ணாமலாவது இருங்க, ஏன்னா அது அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அந்த நபருக்கு இந்த உலகம் தப்பானது, இது நமக்கானது இல்லைன்னு தோண ஆரம்பிச்சிடும். பிள்ளைங்க ரொம்ப ஈஸியா துஷ்பிரயோகத்துக்கு ஆளாகிறதுனால அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ரொம்ப அவசியம், ஏன்னா பெரும்பாலும் அவங்களால பதிலுக்கு எதையும் செய்ய முடியாது. உண்மையா அவங்களால அதை எடுத்துக்கவும் முடியாது. இந்த செயல்கள் எல்லாம் பெரும்பாலும் அவங்களுக்கு நடக்கலாம், சோ அவங்க கவனமா இருக்கணும்னு நாம தான் சொல்லணும், ஏன்னா இது அவங்க மனநிலைமைய ரொம்ப பாதிக்கும். ஒவ்வொரு நாளும் புது புது போராட்டங்களோட போராடிக்கிட்டு இருக்கிற நம்மளோட பிள்ளைகளுக்கு தன்னோட பாதுகாப்பு பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய பகுதியில இந்த பிரச்சனைகளை ரொம்பவே திறமையா கையாளுறதுக்கு, மன ரீதியா உறுதியா இருக்கிறதுக்கும் ரொம்பவே அவசியம். CBN Foundation தொழில்முறை ஆலோசகர் சபர்ணா டேவிட் அவர்களோட இணைந்து இன்கிராம் இன்ஸ்டிடியூட், ஆசா வித்யாலயா மற்றும் இன்கிராம் CBSE இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலோட மாணவர்களுக்காக மனநல ஆரோக்கியம் மற்றும் குழந்தை பாதுகாப்பு குறித்து ஒரு வகுப்பை ஏற்பாடு செஞ்சாங்க. நம்மளோட மனநல பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்றது அப்படிங்கிற பல விஷயங்களை நாங்க கத்துக்கிட்டோம். உடல் ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம், அதே மாதிரி நமக்கு மனநல ஆரோக்கியமும் ரொம்பவே முக்கியம். இன்னைக்கு சூழ்நிலையில பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் அவங்களோட படிப்பு சம்பந்தமான மன அழுத்தம் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையை எதிர்கொள்றாங்க. பிள்ளைகளின் அன்றாட வாழ்க்கை சவால்களை சம்பந்தப்படுத்தி நம்மோட ஸ்பெஷலிஸ்ட் மனநல ஆரோக்கியத்தை பத்தி ரொம்பவே சுவாரஸ்யமான முறையில விளக்குனாங்க. மிக முக்கியமா வீடியோ மூலமா மற்றும் PPT மூலமா குழந்தைகளுக்கு அடிப்படையா மனநல ஆரோக்கியம்னா என்ன, அதுல இருந்து எப்படி உங்களை தற்காத்து கொள்றது, இந்த மாதிரி விஷயங்களை நாங்க சொல்லித்தர முயற்சி பண்றோம். இது சம்பந்தமா சின்ன சின்ன செயல்முறை விளக்கங்களை நாங்க செஞ்சு காமிப்போம். ஆனா அதுக்கு நீங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கூடியவங்களா இருக்கணும். கேள்வி பதில் பகுதியில பிள்ளைங்க பல கேள்விகளை கேட்டாங்க, அதுக்கு பதிலும் அவங்க தந்தாங்க. நாம விஷயங்களை பகிர்ந்துகிட்டோம்னாதான் அதுக்கான தீர்வுகளையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். மன அழுத்தம் இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல இருக்கு. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா எனக்காக நான் தான் நிப்பேன், நான் எனக்காக நானே பேசுவேன். நீங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உறுதியாக இருக்கிறப்ப நீங்க மேஜிக் பண்ணலாம். இந்த செய்தியோட நம்மோட ஸ்பெஷலிஸ்ட் பிள்ளைகளுக்கு அவங்க மனநல ஆரோக்கியத்தை பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. மேஜிக் அப்படின்ற வார்த்தை கவனமா இருக்கணும்னு குறிக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்றது ஆக்டிவ், சுறுசுறுப்பா செயல்படுறது. ஜின்றது உங்க மேல நீங்க கனிவா இருக்கிறது, உங்க மேல நீங்க அன்பா இருங்க. ஐன்றது ஆர்வமா இருக்கிறது. கடைசியா சி தொடர்புல இருக்கிறது. உங்களை நீங்களே தனிமைப்படுத்திடாதீங்க, நம்புங்க உங்களால மேஜிக் பண்ண முடியும். CBN Foundation குழந்தைகளின் மனநல ஆரோக்கியத்தை குழந்தைகள் பாதுகாப்பின் ஒரு ஒருங்கிணைந்த அங்கமா பாக்குது. இந்த விஷயத்துல நாங்க பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகளுக்கு நடுவுல தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு வரோம். எங்களுடைய முயற்சியில நீங்களும் பங்குதாரராகுங்க. சுப்பர்ணா டேவிட் என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் இல்லையா. அன்னைக்கு அவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்த உங்களுக்கும் இதை பத்தி நான் அவேர்னஸ் வந்திருக்கும் நான் நம்புறேன். குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிறது நம்ம எல்லாருடைய கடமையும் பொறுப்பும். அண்ட் நீங்களும் இந்த மாதிரி CBN-ஓட இணைந்து ஒரு வாலண்டியர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்கள் நன்கொடைகளை அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா www.cbnf.org அப்படின்ற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதன் மூலமாக நீங்கள் நன்கொடைகளை அனுப்பலாம், இல்லைனா உங்களுடைய நேரத்தை எங்களோட செலவு பண்ணி ஒரு வாலண்டியராகவும் நீங்கள் கூட ஜாயின் பண்ணலாம். இன்றைய நிகழ்ச்சியில் உறவுகளில் புது ஆரம்பம் வரணும்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி பேசணும். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்றைக்கி கேட்டதை மறக்காமல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணும்போது நிச்சயமா நீங்க எந்த உறவுல ஒரு புது ஆரம்பம் எதிர்பார்க்கறீங்களோ, ஒரு ரெஸ்டரேஷன் எதிர்பார்க்கறீங்களோ, அதை தேவன் உங்களுக்காக நிச்சயமா பண்ணுவார். உங்க பார்ட்டை நீங்க ப்ளே பண்ணுங்க, உங்களால முடியாததை தேவன் நிச்சயமா உங்களுக்காக பண்ணுவார். அடுத்ததா ஒரு இனிமையான பாடல் வருது, பாடலை பாருங்க. மீண்டும் நாளைக்கு திருப்புனை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.
Oh,